ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எபிசோடுக்கு வந்துட்டு ஸோ வந்து எது பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ECU அப்டேட் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கோம் யூடியூப்பில். ஆக்சுவலி வந்து நான் வந்து அந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஸ்மால் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன், இப்படி ஒரு அப்டேட் வருது நீங்கள் போய் உங்கள் ஷோரூமில் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ அந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக சொல்லுங்க, ECU அப்டேட் பற்றி எனக்கு ஃபுல்லாக சொல்லுங்க, எனக்கு அதை பற்றி தெரில, ஃப்ரீயாக பண்ணுறாங்களா இல்லை செலவாகுதா அதை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் வீடியோ என் கூட வந்து யார் இருக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதே ஜெய் தான் இருக்க போகிறோம். ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம், போய் இன்ட்ரோ பார்த்துருவாங்க. ஃபைனலி வந்து ஒன்னா வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ECU அப்டேட் பற்றி கேட்க போகிறோம். ஸோ ECU அப்டேட் நம்ம ரீசெண்டாக பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ECU அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவனுக்கு தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு மூணு வாரம் கழிச்சு எனக்கு பண்ணாங்க. ஸோ ECU அப்டேட் நான் பேசிக்காக ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து இருக்குது, இப்போ பண்ணிட்டு வந்துடும் நியர் பை ஷோரூமில். நிறைய பேர் கேட்டிங்கனால இந்த வீடியோ வந்து திருப்பி உங்களுக்காக எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ வீடியோ பார்க்குறது முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்க. ஓகே, இப்போ ECU அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து ஏன் ECU அப்டேட் வந்துச்சுன்னா, எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து வண்டி வந்து அடைக்குது, இந்த 3000லேருந்து 4000 நம்ம ஸ்மூத்தாக ஓட்டும்போது இனிமேல் வந்து அடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் நானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்னோட டெக்னிக்கல் சர்வீஸ் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் அஸ்வின், அவருக்கும் நானும் வந்து ஒரு மெயில் போட்டேன். அவருக்கு எனக்கு ரிப்ளை பண்ணார், இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஒரு மாடிஃபைட் டோட்டல் பாடி ஒன்று வரும், அது இருக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். சடனாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வண்டி வந்துட்டு நவம்பர் அப்போ போகும்போது நவம்பர் 4th தான் வந்து அந்த அப்டேட் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு அந்த டெக்னீஷியன் வந்து காட்டினார், இந்த மாதிரி இப்போ தான் அப்டேட் வந்துச்சு, நேற்று தான் வந்துச்சு, இன்றைக்கி வந்து இன்றைக்கி ப்ரொசீஜர்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் பாருங்கள். போன வருஷம் வந்து வெர்ஷன் 1 இருந்துச்சு, இப்போ புது அப்டேட் வந்து வெர்ஷன் 3 இருந்துச்சு வச்சுக்கலாம். அதில் வந்து எதுக்குன்னா வந்துட்டு இந்த ஜெர்க்கிங் இஷ்யூ இந்த அடிக்கிற இஷ்யூலாம் இருக்குது, அதுக்காக வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் பண்ணால் உங்கள் வண்டி வந்துட்டு பெட்டராக இருக்கும், இருக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க டெக்னீஷியன். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு தான் முதல் வண்டி பண்ணுறோம், ஏன்னா வந்து அன்அஃபிஷியலாக இது வந்திருக்கு. இன்னும் வந்து ஹீரோ சைட்லேருந்து எல்லா வண்டிக்கும் பண்ணணும்னு சொல்ல, யார் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அவங்க வண்டியில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், முதல் விஷயம் செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி வருதுன்னு பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம மற்ற வண்டிக்கும் பண்ணலாம் அப்படி இருந்தாங்க. அதனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூணு வாரம் கழிச்சு பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த அப்டேட்டிங் விஷயம் எப்போ தெரியுமா, இதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடி சரிங்களா, இப்போ ரீசன் கிடையாது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வந்து 3ஆம் தேதி வந்து அப்டேட் வந்து வந்துச்சு. நான் வந்து 4ஆம் தேதி பண்ணேன், பண்ணிட்டு இவன்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கடா ஒரு அப்டேட்டு, நீ போய் நந்தனம் போய் பண்ணிக்கோ, நான் வேலைச்சில் போய் பண்ணிட்டேன், நந்தனம் போய் பண்ணிக்கூட சொன்னோம். அவன் டெக்னீஷியன் வந்துட்டு அது வந்துச்சு அவன்கிட்டே சொல்லியிருப்பான். ஆமாம், ஆக்சுவலி வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி வேலைச்சேரில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஜர்க்கிங் இஷ்யூ ரிலேட்டாக ஒரு ப்ராப்ளம் சொன்னான், அதுக்கு ECU அப்டேட் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே, நான் ஏன் சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டேன், சார் ப்ரோ இந்த மாதிரி வந்து ECU அப்டேட் தான் வந்திருக்கு போல், இருந்தால் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க, அது என்னதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது எங்கள் சர்வீஸ் மேனேஜர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி தம்பி இப்போ வரைக்கும் ECU அப்டேட் ஆஃபிஷியலாக வரல, வந்தால் எங்களுக்கு தெரிய போகுது, ஏன்னா நாங்கள் டீமில் இருக்கோம், ஸோ வந்தால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், பண்ணி கொடுக்கல பெரிய பிரச்சனைனா. அதுக்கப்புறம் நான் இங்கே சொன்னேன், டே இந்த மாதிரி ECU அப்டேட்டே வரல, என்னடா வந்து உனக்கு மட்டும் எப்படி தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கும்போது, ஸோ 2 வாரம் 3 வாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணாங்க, இது மாதிரி தம்பி ECU அப்டேட் வந்திருக்கு வேணா வந்து பண்ணிக்கோப்பா, இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் போயிட்டு அவன் என்ன சொன்னான், உனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கான் மேனேஜர் கிட்ட, அது சொல்லு மேனேஜர். ஆமாம், கால் பண்ணி கேட்டிருக்கான் இந்த மாதிரி. ஆக்சுவலி வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ECU அப்டேட் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, அவர் ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட கால் பண்ணாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து கேட்குறாங்க ECU அப்டேட் தான் வந்திருக்கான்னு. அப்போது அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி வந்திருக்கு பட் இது வந்து அஃபிஷியல் லான்ச் ஆகிருக்கு, அவ்வளோ யாருக்கு யாருக்கு ரொம்ப மெயினாக ப்ராப்ளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து பெருசாக லைக் ப்ராப்ளமாக எதுவும் இல்லை. இல்லை, இன்னொரு டெக்னீஷியன் என்ன சொன்னான்னா, வந்து எல்லா வண்டிக்கும் அது செட் ஆகாது, அது எல்லா வண்டிக்கும் செட் ஆகல, இவன் வண்டிக்கு இப்போ செட் ஆகிருக்கு, அதனால டெஸ்டிங் போயிட்டுருக்கு, அது அவங்க ஹீரோவே அஃபிஷியலாக வந்துட்டு நீங்கள் எல்லா வண்டிக்கும் போடணும்னு சொன்ன போது நாங்கள் போடணும் அந்த மாதிரி இவங்ககிட்ட சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதே மாதிரி டெக்னீஷியன் வந்து எனக்கு மூணு வாரம் கழிச்சு எனக்கு டேரெக்டாக கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துறாங்க, அது நல்லா இருந்துச்சு. பட் இப்போ ECU அப்டேட் நாங்கள் பண்ணிட்டோம், அது இப்போ கூட சொல்கிறேன், ECU அப்டேட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, 0 ₹1 கூட வாங்க மாட்டேன், உங்கள் நியர் பை ஷோரூம் போய் பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா. இது எல்லாருக்கும் மேனுவலாக யூனிவர்சல் எல்லா எக்ஸ்பென்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் செட் ஆகுது. பட் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ ECU அப்டேட் பண்ணுறாங்களே, ஸோ ECU அப்டேட் பண்ணி நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அது கேட்குறேன், முன்னாடி எப்படி இருந்தது பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு. நான் ECU அப்டேட் நான் பண்ணேன், நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டேன் ஓகேவா. அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இந்த ஐட்லிங் இஷ்யூ இருந்துச்சு. ஐட்லிங் இஷ்யூனா இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, எல்லா கீரிலையும் ஐட்லிங் இஷ்யூ இருந்துச்சு. இந்த மாதிரி கிளச்சை பிடிச்சாலே உருன்னு சவுண்டு கேட்டுச்சு. இப்போ எந்த கீர், இப்போ 5th கீர் போயிட்டே நான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன், டப்பு நான் பிரேக் அடிச்சு நான் ஸ்லோ பண்ணணும், வண்டி ஸ்லோ பண்ணணும், கிளச் பிடிச்சாலே ஒரு மாதிரி வண்டி உருன்னு ரெவ்வாது. ஆக்சுவலி ரெவ்வாதுன்னா என்ன, நம்ம ஆக்சிலேட் பண்ணாமலே நீங்கள் லைட்டாக நீங்கள் கிளச் பிடிக்கும்போது நீங்கள் ஆக்சிலேட் பண்ண என்ன ஆகும், ஒரு லைட்டாக சவுண்டு வரும் பார்த்தீங்களா, ரெவ் ரெவ் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்க, அது மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அதனால என்னாச்சு, எனக்கு வண்டி ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு, கிளச்சு வந்துட்டு 1st கீரில் ஓட்டுவேன், கிளச் பிடிப்பேன் ஆனால் ஆஃப் ஆயிரும், எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வந்துச்சு. ECU அப்டேட் பண்ணியிருக்கப்போ திருப்பி போய் நான் ஷோரூம்லேயே கொடுக்கும்போது அவனுக்கு எனக்கு ரீசெட் பண்ணி கொடுத்தான், சரி இதெல்லாம் வந்துட்டு ரீசெட் பண்ணி இது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு ரீசெட் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது,
இப்போ வண்டி செல்ஃப் அடிக்கும் கிக்கர் அடிக்கணும் 2500 நின்றோம். ஒரு 1 minute 2 minutes வெயிட் பண்ணிட்டு 1500 கொண்டு நார்மல் சவுண்டோட வந்தோடனே வண்டி ஆன் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். நீ அதுமாதிரி பண்ணாமல் டப்புன்னு டவுலட்டாக வண்டி எடுத்து ஓட்டிட்டுனே வச்சுக்கோங்க, அப்படியே நீ கிளச் பிடிக்கும் போதே சவுண்டு வந்துட்டே இருக்கும். ஐலிங் ஷோ நீ ஓட்டி நீ எந்த கீர் போட்டாலும் அந்த நீ ஓட்டிகிட்டே இருக்கும்போது அந்த வந்துட்டே இருக்கும். அந்த அந்த நீ ஒரு 10 நிமிஷம் அந்த ரைடிங் ஓட்டினா வந்துட்டே இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு நீ நார்மலாக ஹைவே போயிட்டே வச்சுக்கோ, கிளச் பிடிக்காமல் இருந்தேன் அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் செட் ஆகிட்டு நார்மலாயிரும். ஆனால் டைம் எடுக்கும். நீ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 minutes வெயிட் பண்ணி அவசரப்படாமல் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக வந்துடும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல். இன்னொன்று என்னென்னா அடைக்கிறது வந்துட்டு ஃபுல்லாக கரெக்ட் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு எனக்கு இப்போ டெக்னீஷியன் சொல்கிறேன்னா இது மாதிரி ஒன்று டோட்டல் பாடியே உனக்கு வராது 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 சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பவும் முடியல ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகலை ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு லைட்டாக சால்வ் ஆயிருக்கு. இன்னும் அந்த உத்து பார்த்து ரொம்ப பொறுமையாக ஓட்டினீங்கன்னா வந்து லைட்டாக அடைக்குது, லைட்டாக அந்த அடைச்சிட்டு லைட்டாக போவோம். அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு கேப்பு தெரியும். இப்போ நீங்கள் எப்படி சொல்லிங்கன்னா ஒரு நார்மல் ஒரு 100 cc இல்லை 150 cc இல்லை ஒரு 200 cc இது எந்த சிசின்னு வச்சுக்கோங்களேன், 150 cc வச்சுக்கோங்களேன், நீங்கள் லைட்டாக ஒரு 40-50 ஓட்டும் போது என்ன ஆகும், ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு அந்த எதுவுமே தெரியாதுண்ணா வண்டியில் வந்துட்டு ஒரு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 50 cc வச்சுருக்கோம், இப்போ 50 ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், வச்சாலே போகணும். ஏன்னா ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு லைட்டாக இந்த அடைக்கிறது லைட்டாக ஃபீல் ஆகும்போது வந்து ப்ரீவியஸ் விட கம்பேரிட்டிவ் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போவும் வந்து அந்த அடைக்கிற இஷ்யூ இருக்குது. ஏன் அது இஷ்யூ இருக்குன்னா இப்போ நம்ம எல்லாமே இஷ்யூ தான். இது எல்லா இஷ்யூனா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இப்போது ஃபியூவல் இன்ஜெக்டரே வந்துட்டு ஏன்னா எல்லாமே ஃபியூவல் இன்ஜெக்டர் இருக்குது. ஸோ ஃபியூவல் போகிறது வந்து கரெக்டான மிக்சர் போதான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவன் எல்லாமே வந்துட்டு அவன் இஷ்யூவில் வச்சுட்டு எல்லாமே மேப்பிங் எல்லாமே அவன் பண்ணுவான் ஆக்சுவலி. அதில் வந்துட்டு இப்போது புதுசில் 4V புதுசு இவன் வந்துட்டு என்ன ஏன் அப்படி வந்திருக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2V 4V 4-valve இன்ஜினு 2-valve இன்ஜினு. ஸோ 2-valve வந்து ஃபியூவல் வந்து அதிகமாக இருக்கும். ஃபியூவல் மிக்சர் இருக்குல்ல, ஏர் அண்ட் ஃபியூவல் மிக்சர் வந்து அதிகமாக இருக்கும். இது அதே தான் கான்செப்ட். இது வந்து ரெண்டு ஒரே ஒரு இன்லெட் தான். இப்போ ரெண்டு இன்லெட்னா அதை விட ஒரு 1.5 times அதிகமாக எடுக்கும், பெட்ரோல் எடுக்கும் ஏரும் எடுக்கும் ஏர் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வந்துட்டு அது வந்து கரெக்டாக அவங்க வந்துட்டு அந்த ECU-லேருந்து ப்ரோக்ராமிங் வந்து அவங்க கரெக்டாக பண்ணலையோ, இந்த பண்ணாமல் போனதோ, சரியாக இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக வண்டி விட்டுருக்கலாமோ. ஸோ அதனால தான் இப்போ இதெல்லாம் வந்து ECU-லாம் ப்ராப்ளம் ஆக்சுவலி, வண்டியில் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ECU-ல வந்துட்டு ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஸோ அந்த தான் ப்ராப்ளம். இன்னும் வந்துட்டு சரி இன்னும் லைட்டாக இருக்குது ஆக்சுவலி. நான் எனக்கு என்ன தெரியுதோ இதே தான் அடுத்து ECU ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஒரு version 4 or version 5 வரலாம். ஒரு இன்னும் ஒரு டெஸ்டிங் இப்போ தான் பண்ணுறேன். இது இப்போ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு 4 months ஆகும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். 4 months கிட்ட ஆகிட்டு திருப்பி ஒரு வெர்ஷன் விடுவோம், அப்டேட்டு லாஸ்ட் வெர்ஷன் ஃபைனல் வெர்ஷன் விடுவோம். அதில் வந்து ஃபுல்லாக சார்ட் ஆயிரும். இல்லை அப்படி அந்த மாதிரி ஆகல அவங்க டெஸ்டிங் பண்ணி பண்ணலாம், மேபி டோட்டல் பாடி வந்தால் தான் மாறும் அந்த மாதிரி இருந்தாலும் மேபி இருக்கலாம் சான்ஸ் இருக்குது. எனக்கு படி டோட்டல் பாடி இப்போ சான்ஸ் கிடையாது. ஏன்னா லைட்டாக ஒரு 10-20% இன்னும் ஒரு அப்டேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி ப்ரோக்ராமில் போய் செக் பண்ணி ECU-ல என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த மிக்சரும் எதுவும் கரெக்டாக போகலையா, அந்த இது கரெக்டாக அந்த ஃபியூவல் வந்து கரெக்டாக போக மாட்டுதா, ஸோ எல்லாமே அவங்க செக் பண்ணி இன்னும் ஒரு அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆயிரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலி. ஆக்சுவலி வந்து ECU அப்டேட் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லையானு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இது ஆக்சுவலி என்னன்னா ஜர்க்கிங் இஷ்யூ தான். வண்டி வந்து போகும்போது ஜர்க்காவது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் அரெஸ்ட் ஆயிருக்கு. ரொம்ப பக்காவாக 100% கியூர் ஆயிருக்குனா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு 80% கியூர் ஆயிருக்கும், 70-80% கியூர் ஆகும். ஆனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டும்போது தெரியும், அதான் நீங்கள் கரெக்டாக மைன்யூட்டாக நீங்கள் யோசிச்சு கரெக்டாக திங்க் பண்ணி இல்லை அது அதுவே நினச்சி ஓட்டிங்னு வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியும் அடைக்கிறது தெரியும், பட் அது வந்து சால்வ் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்டேட்டில். பட் மற்றபடி ஒன்று என்னென்னா வந்துட்டு இப்போ ஜெர்க்காகும் போது இவர் டெக்னீஷியன் வந்து எனக்கு சொன்னோம், நீங்கள் முறுக்குங்க டப்புன்னு முறுக்குனா ஜெர்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம ஓட்டுறதே வந்து எக்கானமியில் தான் ஓட்டுவோம். இப்போ 3000-4000 ஆர்பிஎம்ல ஓட்டும் போது 3000 RPM ஜெர்க் ஆச்சுன்னா அது வந்து இன்ஜின் வண்டியில் போகும். ஜெர்க்காகிறது வேறு, இன்ஜின் இது செயின் அடிக்கிறது வேறு, ரெண்டு டிஃப்ரெண்ட். செயின் அடித்தா நான் தப்பாக தான் ஓட்டுறேன், நான் 2000 RPM கீழே தான் ஓட்டுறேன், 2500 RPM கீழே தான் ஓட்டுறேன், செயின் அடிக்குது. ஜெர்க்காகிறது வேறு, நான் இப்படியே வச்சுட்டு இருக்கேன் டப்புன்னு ஒரு நிமிஷம் நான் வந்து ஆக்சிடென்ட்டே நான் கொடுத்து தான் இருக்கேன் கான்ஸ்டண்ட்டாக, டப்புன்னு ஒரு நிமிஷம் நான் ஆக்சிடெட் கொடுக்காம அப்படியே நின்றுது வண்டி, பின்னாடி பேக் வாங்குது. அது எப்படி பேக் வாங்குவோம் அப்போது அங்கே உள்ள அந்த ஃபுல்ல இன்டேக் ஃபியூவல் இன்டேக் இந்த ஆக்சிடேஷனு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ECU-ல வந்து அவங்க இன்னும் ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஹீரோ மேலே. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கேன், ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதான் சொல்கிறேன், பண்ணவாதான் யாரும் ரீசியூ இப்போ அப்டேட் பண்ணலையோ கண்டிப்பாக போய் பண்ணிருங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா இந்த மாதிரி ஈஸியூ அப்டேட் ரிலேட்டா, ப்ரோ இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஈஸியூ அப்டேட் பண்ணி எனக்கு இந்த மாதிரிலாம் புதுசாக ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுது அதில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதான் இது வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பை பை.